ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஷன் வேர்ல்டில் தன்னோட ஆப்போனண்ட்டை தொடாமலே தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் யாருந்தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ தொடாமலே ஜெயிச்சிருப்பாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த விதமான வெப்பன்ஸை வச்சும் அவங்க அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ஸ் இது மாதிரி அவங்க பர்சனலாக ஃபைட்டில் ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க. 10 மீட்டர் 15 மீட்டர் ஏன் பல தூரம் தள்ளி இருந்தாலுமே அவங்கள வந்து கதற விட்டுருப்பாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு சில நேரம் அந்த ஒரு ஆப்போனண்ட்டை கொல்லக்கூட பண்ணியிருப்பாங்க. தென் ரீசன் நம்மளோட புது சேனல் மிஸ்டர் சேவேஜ் தமிழ் ஷோ, அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய புது வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா சீரிஸ், மூவிஸ், அனிமே இது மாதிரி காமிக்ஸ், மாங்கா இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வந்து கவர் பண்ண போறோம் அந்த சேனல்ல. சோ இப்போ டிராகன் பால் இந்த கிளாசிக் எபிசோட்ஸ் வந்து கண்டினியூவா போட்டுக்கிட்டு இருக்கோம். தென் இது மட்டும் இல்லாம நிறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஆன டிவி சீரிஸ், மூவிஸ் அப்பப்போ நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால உங்களுக்கு மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட மிஸ்டர் சேவேஜ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 9வதா இருக்குது மேக்னிட்டோ. சோ எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மியூட்டன், அது நம்ம மேக்னிட்டோனே சொல்லணும், ஒரு ஆல்பா லெவல் மியூட்டன்னே சொல்லணும். இவரை சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போறதை பார்த்து டக்குனு அவரோட அந்த மியூட்டன் அந்த ஒரு ஜீன்ல இருந்து அது ஓபன் ஆயிருக்கும். சோ அந்த ஒரு ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கதவை அப்படியே வளைச்சு அவரோட பவர் வந்து வெளிக்காட்டி இருப்பாரு. ஆக்சுவலா அந்த பவர் எப்படி ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி, இவரை சுத்தி இருக்கக்கூடிய அயன் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் இவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். மண்ணுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் உருவாக்கி அதை வச்சு ஏகப்பட்ட அவரை சுத்தி பெல்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். சோ இந்த கேரக்டர் மோஸ்ட்லி ஆன்டி ஹீரோன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்ற காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இவரை பாசிட்டிவ் கேரக்டராவே காமிச்சிருக்க, இவர் பியூர் வில்லனா மட்டும் காமிச்சது இல்ல. அதனால மேக்னிட்டோவையும் பாத்தீங்கன்னா தன்னோட ஆப்போனன்ட்ஸா தொடாமலே தோக்கடிக்க முடியும், கொல்ல முடியும். நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது டோஜி இனுமாக்கி. ஜுஜுட்சு கைசன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் சாசர்னே இவரை சொல்லணும். இவர் வந்து ஒரு கிரேட் 2 சாசரா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்திருப்பாரு. இவரோட செகண்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா செமி கிரேட் 1 சாசர்ன்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வந்திருப்பாரு. இவர் வந்து இனுமாக்கி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கிளான் மெம்பர் சேர்ந்தவர் இவரு. ஸோ ஜுஜுட்சு கைசனை சேர்ந்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பவர் இருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ஸ்ட் எனர்ஜி, கர்ஸ் பவர்னே சொல்லணும். பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ஸ்ட் எனர்ஜி வந்து இவருக்கு கர்ஸ்ட் ஸ்பீச்சா அது வந்து கன்வெர்ட் ஆகி அதன் மூலமா வந்து அதை வெளிப்படுத்துவார். கிட்டத்தட்ட நம்ம பிளாக் போல்ட் மாதிரி தான். ஸோ இதனாலுமே இவருமே ரொம்ப மோஸ்ட்லி ஓவராலாம் பேசிக்க மாட்டாரு, முடிஞ்ச அளவு போய் சைலண்டான ஒரு கேரக்டர் தான் இவர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வாயுமே மேல மூக்கு வரையும் மூடிட்டு தான் வருவார், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். பட் அவரோட ஒரு சில எபிசோட்ஸ் அந்த ஜீரோ மூவியில் அவரோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். இவர்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் என்ன, ரொம்ப அந்த ஒரு கர்ஸ் ஸ்பீச் பண்ணி ரொம்ப பேசிட்டாரு, ரொம்ப கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டாருன்னா டயர்ட் ஆயிடுவாரு. ஸோ ஜுஜுட்சு கைசன் ஜீரோல கிட்டத்தட்ட நம்ம சுகுர கெட்டோ வந்து கொல்ல போயிருப்பாரு, அந்த அளவு இந்த பவர் வந்து புஷ் பண்ணிருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு மேல அவரால் அதை வந்து முடியாம போயிருக்கும், சுகுர கெட்டோட அடி வாங்கிட்டு அவர் கீழே படுத்திருப்பாரு. பட் இவருமே செம பவர்ஃபுல்லான ஒரு இன்டெலிஜென்டான கேரக்டர், தொடாமலே பல பேரை தோக்கடிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது பிளாக் போல்ட். ஸோ இவர் வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோனே சொல்லணும். இவர் வந்து ஒரு இன்ஹியூமன். ஸோ இன்ஹியூமன்ஸ் அப்படின்ற இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டிலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி ஒரு தீவு மாதிரி, இல்லை ஒரு தனி ஒரு இடம்னே சொல்லணுமே, அவங்க எல்லாருமே அங்கே தான் வசிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு காடி கேரக்டர்ஸ், ஒரு பவர் கொண்ட கேரக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விதமான பவர்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் நம்ம மியூட்டன்ஸ் மாதிரி அவங்களுக்குமே பிறக்கும் போதே பல பவர்ஸோடு அவங்க பிறந்துருவாங்க. அவசியமே இல்ல, ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்தே போட்டு தள்ளிடுவாரு. அவர் நினைச்சார்னா அந்த பிளானட்டே ஒரு செகண்ட்ல ஒரு சவுண்ட் மூலமா மொத்தத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னே சொல்லணும்.
நம்மளிஸ்ட்ல ஆறாவது இருக்கிறது டட்சுமாக்கி. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபீமேல் கேரக்டரா இவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோ அசோசியேஷன் குரூப்ல எஸ் கிளாஸ் செகண்ட் ரேங்க் ஹீரோவா இவங்க இருப்பாங்க. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெயின் சூப்பர் ஹீரோ கேரக்டர்னா அது வந்து சைட்டாமா தான். அவர் தான் அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். பட் அவருக்கும் இவங்களுக்கான வேர்சஸ் அந்த பேட்டில்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாங்கால தரமா இருக்கும். இன்ஃபேக்ட் மாங்கா 178 அந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்டாமாவே மிரண்டு போய் டட்சுமாக்கிய பார்த்து பவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா பினாமினல் டெலிகைனெடிக் பவர்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம வாண்டா மாதிரியே தான். தொடாமலே ஒருத்தவங்களை வந்து ஈஸியா தூக்கவும் அவங்களை கண்ட்ரோலும் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. சோ அவங்களே அவங்களால தூக்கிக்க முடியும். பீக் பவர் இவங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த எர்த்தே வந்து ஷேக் பண்ண முடியும், ரம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட எதிரிங்க வந்து இவங்களோட மோதுனாங்க. ஒருவேளை இவங்களோட எக
வந்து உச்சியா கிளானை சேர்ந்தவர். இந்த உச்சியா கிளானை சேர்ந்தவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்த் பவர், அவங்களோட ரத்தத்திலே அது கலந்த ஒரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் ஷரிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐ டொஜுட்சு வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இந்த உச்சியா கிளானை சேர்ந்த எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை அவங்க இறந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷரிங்கன் அவைக்காகும். ஸோ இது தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களோட நெருக்கமானவங்களோட இறப்பு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மங்கைக்கும் ஷரிங்கன் செய்த மாதிரி அதுலேயும் பல டொஜுட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த ஷரிங்கனை வச்சு மட்டுமே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஒரு ஜுட்சுனா அது வந்து கெஞ்சுட்சு தான். இந்த கெஞ்சுட்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் இல்யூஷன் தான். உங்கள் மைண்டுக்குள்ளே பூந்து ஒரு இல்யூஷனை உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்ற மாதிரி உங்களை நம்ப வச்சு உங்களோட மொத்த சோலையுமே அந்த இல்யூஷனில் வந்து மாட்ட வச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி அங்கே மாட்டிக்குவீங்க. ஸோ இல்யூஷனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கனவு மாதிரி தான் இருக்கும், அது வந்து நம்மளோட நார்மல் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு தான் நம்ம நினப்போம். பட் இது வந்து உங்களை மென்டலியும் உங்களை ஃபிசிக்கலியுமே செம்ம டயர்டாக்கிரும் இந்த ஒரு கெஞ்சுட்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இல்யூஷன். கக்காஷியே வந்து பார்த்தீங்கன்னா கதரை விட்டுருப்பார் நம்ம இட்டாச்சி உச்சிகா. தென் நம்ம கக்காஷி மட்டும் இல்லாமல் உரோச்சிமாரு, நருட்டோ, சாஸ்கே இந்த மாதிரி சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா கெஞ்சுட்சுல மாட்ட வச்சிருக்காரு. தென் இட்டாச்சி உச்சிகாவோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷுவல் ஜுட்சு என்னன்னா அமெட்ராசோ. இந்த எட்டர்னல் ஃபிளேம் மூலமா உங்களை தொடாமலே ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவார் நம்ம இட்டாச்சி உச்சிகா. ஸோ கண்டிப்பாக இட்டாச்சி உச்சிகா ஒரு நல்ல ஷினோபி தான். அவர் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்டில் வெப்பன்ஸ் இதெல்லாமே அவருக்கு பக்காவாக யூஸ் பண்ண தெரியும் நிஞ்சான போது. பட் அதெல்லாம் தாண்டி தன்னோட எதிரியை வந்து ஃபைட் பண்ணி தோக்கடிக்க வேண்டிய அவசியமே இவர் கிடையாது. இந்த கெஞ்சுச்சு மூலமாக அசால்ட்டாக அவங்கள வந்து டிஃபீட் பண்ண முடியும் நம்ம இட்டாச்சி உச்சிகாவால். நம்மளிஸ்ல நாலாவதா இருக்கிறது மார்ஷியன் மேனன்டர், டிசி நியூஸ்ல இருந்து. ஆக்சுவலா இவர் வந்து மாசை சேர்ந்தவர். இவங்களோட ஸ்பீஷியஸோட அழிவுக்கு அப்புறம் இவர் தான் கடைசி ஆளா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஏர்த்துக்கு வந்து அங்க இருக்க மக்களோட மக்களா அவர் வந்து பாடியை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நார்மல் ஹியூமன்ற மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாரு. இவர் நிறைய ஆர்க்ஸ்ல நிறைய காமிக் சீரீஸ்ல இவர் வந்து அப்பியர் ஆயிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இவரோட பவர்ஸ்மே சிமிலரா நம்ம சூப்பர்மேன் மாதிரியே தான் இருக்கும். அவருக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கோ அது அப்படியே இவருக்கு இருக்கும். பட் சூப்பர்மேன் லெவலுக்கு இல்லைனாலும் அதோட கொஞ்சம் கம்மியா ஓரளவு அதுக்கு வந்து ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருப்பாரு. இவர்கிட்ட ஃபேசிங் பவர் இருக்கும். ஃபேசிங்னா அவரோட மொத்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு உருவத்தை வந்து மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து டெலிகைனசிஸ் பவர் இருக்குது, டெலிபதி பவர் இருக்குது. ஸோ டெலிகைனசிஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு பொருளை வந்து தூக்குறது தான். அந்த ஒரு பொருளை தூக்குறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வந்து வச்சு அட்டாக்கும் பண்ணுவார். இவரால் வெப்பனை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செம்ம பவர்ஃபுல் தான். பட் டெலிகைனசிஸ் ஒன்று போதும், அதுவும் சூப்பர்மேன் லெவலுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரும் கூட. ஸோ இதனாலே கண்டிப்பாக இவராலையும் ஒரு ஆப்போனண்ட்டை தொடாமலே அவங்க கூட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் ஃபிசிக்கல் ஃபைட்டில் இறங்காமல் எந்த விதமான வெப்பன்ஸும் யூஸ் பண்ணாமலே ஈஸியாக அவரால் டிஃபீட் பண்ண முடியுன்றதை சொல்லியே ஆகணும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது வாண்டா ஸ்கார்லட் விச். ஸோ மார்வல்ல ஒரு முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் கேரக்டரா இருந்திருப்பாங்க நம்ம வாண்டா. காமிக்ஸ் அண்ட் மூவிஸ்லயே அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சதுக்கான ஆர்ஜின் வேற மாதிரி இருந்தாலுமே சேம் பவர் தான். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் பவர் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து கேஆஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா அவங்களால டெலிகனிசிஸ் பவரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்களையும் உங்களால தூக்கிக்க முடியும். அதை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆட்கள் இவங்க எல்லாருமே தூக்கி கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம என் கேம்லேயே பார்த்துருப்போம் தானேசே தூக்கி அவரோட ஆர்மரே தனித்தனியாக பிரித்து அவர் கிட்டத்தட்ட அவர் போட்டத்தில்
கொலையை போயிருப்பாங்க, அவங்களும் அவ்வளோ டென்ஷனில் இருந்திருப்பாங்க அந்த டைமில் விஷனை கொண்டுட்டான்னு. இந்த ஒரு கோவெல்லாம் கம்மி தான் காமிக்ஸில், இதெல்லாம் தாண்டி இதுக்கும் மேலே பயங்கர பீக்கான ஒரு ஆங்கர் வாண்டாவோட ஆங்கர் எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா, நோ மோர் மியூட்டன்ஸ்ன்ற ஜஸ்ட் இந்த ஒரு வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்தும் மொத்த மியூட்டன்ஸும் வைப் அவுட் ஆகிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் டார்க் ஹோல்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் மேஜிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய புக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தரவாக ஸ்டடி பண்ணி டார்க் மேஜிக்கையும் கற்று வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியை மேனிப்புலேட் பண்ண முடியும். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் அந்த பிளாக் பெல்ட்டோட வாயை வந்து ஒட்ட வச்சிருப்பாங்க. அது வந்து ரியாலிட்டியே கிடையாது, பட் அந்த ரியாலிட்டியை மேனிப்புலேட் பண்ணி அங்கே இவங்க ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா, அதுதான் ரியாலிட்டி மேனிப்புலேஷன். இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல அவங்க இறங்கி சண்டே போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி சண்டை போடாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் இல்லாமலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த இலுமினாட்டி மெம்பர்ஸுமே காலி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கேரக்டர் தான் நம்ம வாண்டா. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது சட்டோரோ கோஜோ. ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஒரு சாசரர்னா நம்ம சட்டோரோ கோஜோ தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஸ்பெஷல் கிரேட் சாசரர். ஆக்சுவலாக இவருக்கு பயந்தே பல கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கியே வாழும், இவர் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு மேக்ஸிமம் தொடாமலே ஒரு கேரக்டர் வந்து அவரோட ஆப்போனண்ட்டை தோக்கடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டை பொறுத்தவரையும் இவர்கிட்ட வந்து ரெண்டு வித்தை இருக்கு, ஒன்று லிமிட்லெஸ், இன்னொன்று வந்து டொமைன். டொமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் இல்லை, டொமைன் எக்ஸ்பான்ஷன்றது வந்து ஜுஜுட்சு கைசனில் நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காங்க. வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா லிமிட்லெஸ்ஸா அன்ஸ்டாப்பபுளா அவங்களோட மைண்ட்ல ஏகப்பட்ட knowledge-ஸ வந்து புஷ் பண்ணி அவங்கள பைத்தியம் பிடிக்க வச்சு சாவடிச்சிருவாரு. நம்ம சுக்னாவோட ஃபைட் இதெல்லாம் பயங்கரமா அவரோட டொமைனை யூஸ் பண்ணிருப்பாரு. தன்னோட ஆப்போனண்ட வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்டே இல்லாம டொமைனை மட்டும் வச்சுமே தன்னோட ஆப்போனன்ட்ஸை ஈஸியா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா நம்ம சட்டோரோ கோஜோனே மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது கோஸ்ட் ரைடர். மெஃபிஸ்டோவோட கான்ட்ராக்ட் மூலமாக தன்னோட வாழ்க்கையில் கோஸ்ட் ரைடர்ன்ற ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரீச் பண்ணியிருப்பார். இந்த கோஸ்ட் ரைடர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லுக்கே ஒரு கிங்குன்ற மாதிரி இவர் வந்து மாறி இருப்பார். கோஸ்ட் ரைடர்கிட்ட பல பவர்ஸ் இருக்குது, பட் அந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையால் தன்னோட எனிமீஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவர் அவரோட ஆப்போனண்ட்டை தொட்டால் போதும், அடித்தா போதும், அவரோட சங்கிலியை வந்து வச்சு அடித்தா போதும். ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே கோஸ்ட் ரைடர்கிட்ட இன்னும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் என்னன்னா அது ஃபினான்ஸ் ஸ்டார். சோ இந்த ஒரு பவரை தன்னோட ஆப்போனன்ட்ட கண்ணை மட்டும் பார்த்தா போதும், அந்த கண்ணு வழியா அவங்களோட சோல் குள்ள இறங்கி அவங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் அவரோட அந்த ஹெல் ஃபயர், மொத்த ஹெல் ஃபயரே அந்த ஒரு சோல்ல இறக்கி சர்வநாசம் பண்ணி அப்படியே சாம்பல் ஆக்கிடுவாரு. ஜஸ்ட் அந்த கண்ணு இவரோட கண்ணை பார்த்துட்டா போதும், அவரோட பாவங்கள் மொத்தத்துக்கும் அவரோட சோலுக்கு ஹெல் ஃபயர் மூலமா பனிஷ்மென்ட் கொடுத்து இமிடியேட்டா அவரை வந்து சாவடிச்சிருவாங்க. இது மாதிரி காமிக்ஸ்ல தானசே வந்து பாத்தீங்கன்னா கொன்று நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.